ஓம் நமோ வெங்கடேசாய ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்தில் வருடாந்திர தெப்போற்சவம் ஏகாந்தமாக நடத்துகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி ஸ்ரீ ராமச்சந்திர புஷ்கரணியில் மகாசாந்தியாகம் உலக நன்மை வேண்டி நடத்தியது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய தெப்போற்சவம் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் வீதி உலாவுடன் இனிதே நிறைவு சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோயிலில் அதிருத்ர ஜப பாராயணம் சிறப்பாக நடைபெற்ற தன பூஜை மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோயில் மாசி மண்டலத் திருவிழா தங்க குதிரை வாகனங்களில் காட்சி கொடுத்த உற்சவர்கள் முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்தில் வருடாந்திர தெப்போற்சவம் ஏகாந்தமாக நடைபெறுகிறது ஐந்தாம் நாளான இன்று காலை ஆலய பிரகாரத்தில் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு ஸ்நபன திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக அர்ச்சகர்கள் விஷ்வத்சேன பூஜை புன்யாக வாச்சனம் கலசாராதனை ஆகியவற்றை நிறைவு செய்தனர் பிறகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு வேத மந்திரங்கள் வாத்தியங்கள் முழங்க பலவித திரவியங்களால் ஸ்னப்பன திருமஞ்சனம் கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது உலக நன்மைக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பனிரெண்டாம் தேதி முதல் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திர புஷ்கரணி பகுதியில் மகாசாந்தி யாகத்தை நடத்தி வருகிறது மூன்றாம் நாளான இன்று காலை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆகம ஆலோசகர் வேதாந்தம் விஷ்ணு பட்டாச்சாரியார் ஆகம பண்டிதர் சீதா சார்பில் ஐம்பது ருத்வீக்கள் ஸ்ரீ ராமச்சந்திர புஷ்கரணி அருகே இருக்கும் மண்டபத்தில் ஸ்ரீ சீதாராமர் லக்ஷ்மணர் ஹனுமன் உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ ஆராதனை நடத்தினர் பின்னர் ஆகம சாஸ்திர பண்டிதர்கள் சார்பில் விஸ்வக்சேன பூஜை புண்ணியாக வாசனம் ரக்ஷாபந்தனம் பஞ்சகவ்ய ஆராதனை அக்னி பிரதிஷ்டை பாரமாத்க உபனிஷத் சகித சர்வ சாந்தி ஹோமத்தை நடத்தினர் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ இஸ்கான் கமல மந்திர் முழுவதும் ஹரே ராம ஹரே கிருஷ்ண நாமம் எதிரொலித்தது பதினைந்தாம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு இங்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக ஸ்ரீ ராதா கோவிந்தன் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவர்த்தனம் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபுவுக்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தனர் பின்னர் இஸ்கான் வளாகத்தில் ராதா கோவிந்தன் சகித அஷ்ட சகிகளை வண்ண மலர்களால் அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த திருப்பள்ளியோட திருநாள் எனும் தெப்போற்சவத்தின் நிறைவு நாளன்று ஸ்ரீ நம்பெருமாள் சித்திரை வீதிகள் வழியாக தீப்பந்த ஒளியில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாகியம் தந்தருடினார் இதையொட்டி தெப்பக்குளம் ஆஸ்தான மண்டபத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை ஒற்றை பிரபை வாகனத்தில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர் அலங்கார பிரியன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி உலா புறப்பட்டார் மாட வீதியில் ஏராளமான தீப்பந்தங்கள் சூழ அதன் ஒளியில் திருக்காட்சி தந்து சுவாமி வலம் வர பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல கோயிலை வந்தடைந்தார் பெருமாள் நீள்முத்து கிரீடமணிந்து இரத்தின காதுகாப்புடன் திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் அர்த்தச்சந்திர பதக்கம் ஆகியவற்றுடன் காசு மாலையும் ரத்தின அபயமும் தாங்கி சுவாமி அருள் மீண்டும் ஆலய உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் புகழ்பெற்ற சிவாலயமான சபாநாயகர் கோயில் என போற்றப்படும் அருள்மிகு சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமன் ஆனந்த நடராஜமூர்த்தி ஆலயத்தில் அதிருத்ர ஜப பாராயணம் மற்றும் லட்ச ஹோமம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நேரலையாக ஒளிபரப்பு செய்கிறது நாளை நடைபெறும் பல்வேறு பூஜைகளின் முன்னோட்டமாக இன்று ஆச்சாரிய வரணம் காப்பு கட்டுதல் மற்றும் தன பூஜை நடைபெற்றது இதனை முன்னிட்டு தீட்சிதர்கள் ஆலய வளாகத்தில் சங்கல்பம் செய்து கொண்டதும் தன பூஜை செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர் சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடையம்பாள் சமேத ஸ்ரீ தியாகராஜர் கோயிலில் மாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேரோட்ட வைபவம் விமர்சையாக நடைபெற்றது வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி காட்சித்தர சிறுவர்களின் சிலம்பம் ஸ்ரீ விநாயகர் சிவனடியார்களின் சிவகோஷங்கள் சிறுமியர்களின் கோலாட்டம் பஞ்சவாத்தியங்கள் பரத கலைஞர்களின் நாட்டியம் ஆகியவற்றுடன் தேரோட்டம் துவங்கியது ஏராளமானோர் வடம் பிடித்து இழுக்க தேரடியிலிருந்து திருத்தேர் புறப்பட்டது ஒற்றிசா தியாகேசா என பக்தர்களின் சிவகோஷங்களுடன் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையடுத்து கோயிலின் வெளியே சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து தேரடியிலிருந்து சுமந்து வந்தனர் சிவபாதம் தாங்கிகள் பரவச நடனமாடியபடி உற்சவ மூர்த்திகளை எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க அழைத்து வந்தனர் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க தெய்வங்களை கோயிலின் உள்ளே பிரவேசிக்கச் செய்து பிரகாரங்களில் வலம் வந்த பின்னர் உள்ளே அழைத்துச் சென்றனர் மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோயில் மாசி மண்டலத் திருவிழாவின் ஐந்தாம் நாளன்று சுவாமி அம்பாளின் தங்க குதிரை வாகன வீதி உலா நடைபெற்றது ஆலயத்தின் வெளியே கைலாய வாத்தியங்களை வாத்தியக்காரர்கள் இசைத்தபடி இருக்க கோயில் யானை சப்பரத்தில் விநாயகர் ஆகியோர் கோயிலில் இருந்து வெளியே வந்தனர் தங்க குதிரை வாகனத்தில் ஸ்ரீ பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரரும் அவரை பின்தொடர்ந்தபடி ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் தங்கக் குதிரையிலும் ஆலயத்தின் வெளியே எழுந்தருளினர் பச்சை பட்டுடுத்தி கொண்டு அம்பிகையும் சிறப்பு அலங்காரத்துடன் ஸ்ரீ சுந்தரேஸ்வரரும் மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர் ஏராளமானோர் ஸ்ரீ மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் கண்ணாரக் கண்டு வழிபட்டனர் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசித் திருவிழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ சண்முகர் வெட்டிவேர் சப்பரத்திலும் சிவப்பு சாத்தி கோலத்திலும் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார் முன்னதாக உற்சவர் ஸ்ரீ சண்முகர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் வைர கிரீடம் அணிந்து தங்க ஆபரணங்களுடன் ஏலக்காய் மாலையும் வெட்டிவேர் மாலைகளும் சூடிக்கொண்டு கொண்டு அருள் பாலித்த சண்முகனை பிள்ளையன் கட்டளை மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர் அங்கு ஸ்ரீ சண்முகருக்கு புஷ்பாபிஷேகம் செய்து ஆறு பஞ்சமுக ஆரத்திகள் காட்டப்பட்டன பிறகு சிகப்பு சாத்திக் கோலத்தில் தங்க சப்பரத்தில் எழுந்தருளிய அழகனுக்கு வீதி உலா நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் கோயிலில் பிரம்மோற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது நாள்தோறும் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா கண்டருளி வருகிறார் அந்த வகையில் தங்க சூரிய பிரபை வாகனத்தில் அலைமகள் மற்றும் கலைமகளுடன் மலைமகளான ஸ்ரீ காமாட்சி அம்மன் மாட வீதியில் வலம் வந்தார் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட சூரியப்பிரபை வாகனத்தில் முப்பெரும் தேவியர்களும் நின்ற திருமேனியோடு பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி அருள் பாலித்தனர் இரு குடை சேவையோடு சூரியப்பிரபை வாகனத்தில் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த ஸ்ரீ காமாட்சி அம்மனை ஏராளமானோர் தரிசித்து அருள் பெற்றனர் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் மாசி மாத ஊஞ்சல் உற்சவத்தையொட்டி ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் கண்ணாடி ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்த ஆலயத்தின் பிரதான கொடிமரம் முன்பு கண்ணாடி ஊஞ்சலில் எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளுக்கு நட்சத்திர ஆரத்தி காண்பித்தனர் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக திருக்காட்சி தந்த ஸ்ரீ ராஜகோபால சுவாமி முன்பு தீட்சிதர்கள் பாராயணம் செய்தனர் பச்சை பட்டாடையில் சுவாமியும் நீலம் மற்றும் சிகப்பு பட்டு சேலைகளில் தாயார்களும் காட்சி தர அலங்கார பிரியன் ஆபரணங்கள் அணிந்தபடி அருள் புரிய தீப ஆரத்தி காட்டப்பட்டது தொடர்ந்து கண்ணாடி ஊஞ்சலில் நின்றபடி ஆடிய தெய்வங்களுக்கு நைவேத்தியத்துடன் கற்பூரம் சமர்ப்பித்தனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக உற்சவரின் மைல் வாகன ஊர்வலமும் தேரோட்டமும் விமர்சையாக நடைபெற்றன உற்சவத்தின் ஒரு பகுதியாக கோயில் வாகன மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சுமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு தீபாரத்திகள் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி மலர்களாலர்ச்சித்தனர் தாமரை பீடத்தின் மேல் நின்றிருந்த முருகனுக்கு பாதகவசத்துடன் காசு மாலை மாங்காய் மாலை நெல்லிக்காய் மாலையுடன் நவரத்தன பதக்க ஆபரணங்கள் காதுகாப்புடன் திருமுடியில் சந்திர பதக்கங்களும் வைத்து அலங்காரம் செய்தனர் அபயவரதம் காட்டியபடி அருள் புரிந்த சிவமைந்தனுக்கு மகாகற்பூர் ஆரத்தி காட்டப்பட்டது பிறகு உற்சவ தெய்வங்களை வாகன மண்டபத்திலிருந்து சுமந்து வந்தனர் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சிவபார்வதி முன்னே செல்ல தேவியர்களுடன் எழுந்தருளிய முருகப்பெருமானை நுழைவு வாயில் ஆராதனையுடன் கோயிலின் வெளியே எழுந்தருளச் செய்தனர் சர்வ அலங்காரத்துடன் காட்சி தந்த சுப்பிரமணிய சுவாமியை ஒய்யாளி நடை நடக்கச் செய்து மயில் வாகனத்தின் மேல் நிறுத்தி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது ரிஷபத்தின் மேல் ஆதி தம்பதிகள் சப்பரத்தில் சண்டிகேஸ்வரர் ஓம் வடிவ மலர்பிரபை கொண்டு மயில் வாகனத்தின் மேல் தேவியர்கள் சமேதராக சுப்பிரமணிய சுவாமி தனித்தனி மயில் வாகனங்களில் ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர் தேரோட்ட நாளன்று உற்சவர் ஸ்ரீ முருகப்பெருமானை தேரில் கொலுவிற்கச் செய்தனர் வில்லும் அம்பும் ஏந்திய கோலத்தில் அழகன் முருகன் காட்சி சாமரம் வீசப்பட்டது பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய தேர் மாட வீதியில் ஆடி அசைந்தபடி வலம் வர ஸ்ரீ தெய்வானையும் வள்ளியும் பிரபை சப்பரங்களிலும் ஸ்ரீ வீரபாகு தனி சப்பரத்திலும் சுவாமியின் திருத்தேருடன் உலாவர ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசமடைந்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் உள்ள திவ்யதேச கோயிலான ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தில் மாசி மகப்பெருவிழாவையொட்டி உற்சவர் தங்க ஹனுமந்த வாகனத்தில் பவனி வந்து அருள் பாலித்தார் இதையொட்டி கோயில் மாட வீதியில் தங்க ஹனுமந்தன் மீது எழுந்தருளிய உற்சவரை ஒருவலமாக அழைத்து வந்தனர் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு அஞ்சனை மைந்தனும் பட்டாடையில் சுவாமியும் காட்சி தந்தனர் அலங்கார பிரியனுக்கு காசு மாலையுடன் ஆபரணங்களும் கிரீடமும் அணிவித்து கையில் அஸ்திரமும் வில்லும் தந்து ஸ்ரீ கோதண்டராமராக அலங்கரித்திருந்தனர் பிரிய பக்தன் மீது அமர்ந்தபடி உலாவந்த சுவாமியை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன நாதஸ்வர மேலதாளங்களுடன் பல்வேறு வீதிகள் வழியாக உலாவந்த உற்சவருக்கு பக்தர்கள் கற்பூர் ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர் திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ள அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் பால் குடம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலமும் உற்சவர் அம்மனின் மின்ரத புறப்பாடும் சிறப்பாக நடைபெற்றன திருவிழாவையொட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல முளைப்பாரிகளையும் பால்குடங்களையும் சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோயிலை அடைந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர் கோயிலில் உற்சவரம்மன் பச்சை சரிகை கொண்டு வெண்பட்டுச் சேலை அணிந்து சர்வ ஆபரணங்களோடு மலர் மாலைகள் சூடியபடி காட்சி ஆலய உள் வளாகத்திலிருந்து அழைத்து வந்தனர் மின்ரத வாகனத்தில் அம்மனை கொலுவிற்க செய்து ஆரத்தி காண்பித்து மத்தாப்புகளுடன் வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதும் மின்ரத உலா துவங்கியது வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சர்வாபரண பூஷிதையாக கால் மடித்து அமர்ந்தபடி வீதிவலம் வந்த கோட்டை மாரியம்மனை ஏராளமானோர் தரிசித்து அருள் பெற்றனர் சென்னை பெரம்பூரிலிருந்து திருமலைக்கு பாத யாத்திரை செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாற்பத்து ஓராவது ஆண்டாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியையொட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடி பரவசமடைந்தனர் சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலோசனைக் குழு உறுப்பினர் மற்றும் பல்வேறு தரப்பினர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பஜனைகளுடன் பக்தர்கள் திருமலைக்கு தங்களது பாத யாத்திரையை துவக்கினர் கும்பகோணம் அருகே கருவளர்ச்சேரியில் உள்ள பழம் பெருமைமிக்க சிவாலயமான அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத அகதீஸ்வரர் ஆலயத்தின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல்வேறு குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து பிரதான கலசத்திற்கு மகா கற்பூர் ஆரத்தி காண்பித்தனர் இதையடுத்து புனித அடங்கிய கலசங்களை நாதஸ்வரம் எழுதாளங்கள் முன்னே செல்ல யாகசாலையிலிருந்து சுமந்து வந்தனர் பஞ்ச வாத்தியங்கள் முழங்க மூலஸ்தான கோபுர விமானம் மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றிய பிறகு மாலைகள் சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது நிறைவாக அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர் பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன நாமக்கல் மாவட்டம் போகனூர் சுப்பிரமணியபுரத்தில் இருக்கும் அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது ஸ்ரீ துர்க்கைக்கு மஞ்சள் காப்பு சாற்றி கிரீடத்துடன் முத்தங்கி அலங்காரம் செய்திருந்தனர் அபயம் காட்டியபடி நின்ற திருமேனியோடு அருளிய ஸ்ரீ துர்காதேவிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர் பிறகு கோயில் மூலவரான ஸ்ரீ காமாட்சி அம்பாள் கோஷ்ட தெய்வங்களான ஸ்ரீ சரஸ்வதி தேவி ஸ்ரீ மகாலட்சுமி ஆகியோருக்கு தூப தீபங்கள் காட்டியதும் ஸ்ரீ துர்கையம்மனுக்கு மகாகர்பூர் ஆரத்தியும் தீபமும் சமர்ப்பித்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக விழாவின் ஆறாம் நாளன்று விபசித்து முனிவருக்கு சுவாமி காட்சி கொடுக்கும் நிகழ்வு எண்ணற்ற பக்தர்கள் நடுவே கோலாகலமாக நடத்தப்பட்டது சிவாலயத்தின் கிழக்கு கோபுரத்தின் வழியாக விபசித்து முனிவருக்கு சுவாமி அம்பாள் சமேதராக காட்சியளிக்கும் நிகழ்வையொட்டி சப்பரத்தில் விபசித்து முனிவர் எழுந்தருள அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் வாலாம்பிகை மற்றும் விருத்தாம்பிகையுடன் திருக்காட்சி தந்தருளின உற்சவ தெய்வங்கள் காட்சி தந்ததும் பக்தர்கள் மலர்கள் தூவி வழிபட்டனர் பிறகு மண்டபத்தில் ரிஷபவாகனத்தின் மேல் எழுந்தருளிய சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது சேலம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அம்மன் ஆலயங்களில் மாசி திருவிழாவையொட்டி பந்தக்கால் நடுதலும் மூலவரம்மனுக்கு விசேஷ அலங்கார ஆராதனையும் நடைபெற்றன சேலம் தண்ணீர் பந்தல் பாளையத்தில் உள்ள அருள்மிகு மகாகாளியம்மன் திருக்கோயிலில் மூலவருக்கு முகக்கவசம் அணிவித்து மஞ்சள் பட்டுடுத்தி ஆபரணங்களும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் கோயிலின் வெளியே கம்பத்திற்கு மஞ்சள் குங்குமமிட்டு பம்பைகள் முழங்க தூபதீபம் காண்பித்தனர் இதையடுத்து கற்பூரம் காட்டியதும் பந்தக்கால் நடும் வைபவம் நடத்தி கம்பம் பூமியில் ஊன்றப்பட்டது பிறகு மூலவர் ஸ்ரீ குங்கும குங்குமார்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர் சேலத்தில் உள்ளாருள் மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் திருவிழாவையொட்டி மூலவர் அம்மன் மஞ்சள் காப்பும் மாங்கல்ய சரடால் நெய்யப்பட்ட ஆடையும் கிரீடமும் மணிந்து பீடத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் திருக்காட்சி தந்தருளினார் அம்மன் உற்சவர்கள் மூலவர் சன்னதி முன்பு சிறப்பு அலங்காரத்துடன் இருக்க ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரிக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர் ஏராளமானோர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை மனமுருக வேண்டி வாழ்வு வளம் பெற எலுமிச்சை மற்றும் அகலில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர் சேலம் பொன்னம்மா பொன்னம்மாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ராமலிங்க அம்மன் கோயிலில் ஸ்ரீ சவுடேஸ்வரிக்கு மஞ்சள் காப்பு சாற்றி கவசங்களுடன் பட்டாடை உடுத்தி ஆபரணங்கள் அணிவித்து ஏலக்காய் மாலை சூட்டி வில்லைகள் வைத்த பின்னலும் தந்து அலங்கரித்திருந்தனர் காலிட்டு அமர்ந்தபடி அபயபரதம் காட்டி அருள் அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு ஆரத்திகள் சமர்ப்பித்தனர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தேரன்மாதேவியில் உள்ள ஸ்ரீ அப்பன் வெங்கடாஜலபதி கோயிலில் தீர்த்த வாரியும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச திருக்கல்யாணமும் வைபவமாக நடைபெற்றன பசுஞ்சூழல் நடுவே அமைந்திருந்த திருக்கோயில் மண்டபத்தில் மேடை மீது உற்சவர்களை எழுந்தருளச் செய்து நவக்கலசங்களை பிரதிஷ்டை செய்திருந்தனர் பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து தெய்வங்களை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல தாமரபரணி நதிக்கரைக்கு அழைத்து வந்தனர் அங்கு நதியின் நடுவே உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி தீர்த்தவாரி நடத்தப்பட்டது பிறகு மாலை கோயில் வளாகத்தில் சுவாமியையும் தாயார்களையும் சிறப்பு அலங்காரத்துடன் எதிரெதிரே எழுந்தருளச் செய்து கல்யாண வைபவத்தை துவக்கினர் மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியை நடத்தி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளின் இருபுறம் நிறுத்தி தாரணம் செய்தனர் தொடர்ந்து கல்யாண கோலத்தில் காட்சி தந்த உற்சவர்களுக்கு நட்சத்திர ஆரத்தி காண்பித்ததும் வாகனத்தில் அமர்த்தி பிரகார உலா புறப்பட்டனர் நிறைவாக உற்சவ தெய்வங்களை மீண்டும் கோயிலின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர் சிவகங்கையில் அமைந்துள்ள அருள்மிகு நாகாத்தம்மன் திருக்கோயிலின் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு முதற்கால யாக பூஜைகள் நடைபெற்றன இதையொட்டி கோயில் அருகே கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர் மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்த்து நெய் சேர்ப்பித்து நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர் பிறகு குண்டத்திற்கும் கற்பூரம் காட்டி கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து தூப தீபம் சமர்ப்பித்தனர் திரளான பக்தர்கள் யாக பூஜையில் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் அம்மனை வணங்கி வழிபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் மற்றும் ஸ்ரீ பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயங்களில் தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது காரைக்காலில் உள்ள அருள்மிகு சுந்தராம்பாள் சமேத கைலாசநாதர் கோயிலில் மூலவருக்கு சந்தன சாற்றி பட்டாடையுடன் மலர்மாலை சூட்டி முகம் வரைந்து அலங்காரம் செய்தனர் சுவாமிக்கு நாமாவளிகள் கூறி வில்வார்ச்சனை செய்து படையலிட்டு கோபுர ஆரத்தியும் பஞ்சதீப ஆரத்தியும் காண்பித்தனர் தனி சன்னதியில் நின்ற திருமேனியோடு அருளும் ஸ்ரீ சுந்தராம்பாளுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்து நைவேத்தியம் படையலிட்டிருந்தனர் அபயவிரதம் காட்டியபடி அருளும் அம்பிகைக்கும் சப்பரத்தில் நின்றிருந்த அம்பாள் உற்சவருக்கு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன இதேபோல் கடைத்தெரு பிள்ளையார் என அழைக்கப்படும் ஸ்ரீ பொய்யாத மூர்த்தி விநாயகர் கோயிலில் மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்திருந்தனர் அபயம் காட்டி அருளிய கணநாதனுக்கு தீபாரத்திகள் காண்பித்தனர் மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்தில் வருடாந்திர தெப்போற்சவம் ஏகாந்தமாக நடத்துகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி ஸ்ரீ ராமச்சந்திர புஷ்கரணியில் சாந்தியாகம் உலக நன்மை வேண்டி நடத்தியது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய தெப்போற்சவம் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் வீதி உலாவுடன் இனிதே நிறைவு சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோயிலில் அதிருத்ர ஜப பாராயணம் சிறப்பாக நடைபெற்ற தன பூஜை மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோயில் மாசி மண்டல திருவிழா தங்க குதிரை வாகனங்களில் காட்சி கொடுத்த உற்சவர்கள் ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன ஓம் நமோ வெங்கடேசாய प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ श्रयच्छ